இது கேஜெட் நியூஸ் 7. கேஜெட் நியூஸ் 7க்காக கும்பகோணத்துலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோன்னா, இதோ இருக்க பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதனால் என்ன நம்மளுக்கு பயனுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மொபைல் வாங்க போகிறப்ப அதில் வந்து ரேம் மெமரி முக்கியமானதாக பார்ப்போம். ரேம் எத்தனை ஜிபி அப்படின்னு பார்ப்போம். அந்த ரேமே இப்போ பார்த்தீங்கன்னா, வர வர சில கம்பெனியில் கார்பன், இண்டெக்ஸ், லாவா இந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா 2GB ரேம்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க, 10,000, 12,000 அப்படின்ட்டு. ஆனால் அதில் 2GB ரேம் இருக்கிறது இல்லை. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, 2GB ரேம்னு சொல்லுவாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா 1GB இருக்கும், பாக்கி இருக்க 1க்கு வந்து கேபி அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாதிரி மோடிஃபைட் பண்ணி அதை ஏமாத்துறதுக்காக 2GB மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணுறது தான் அந்த சாஃப்ட்வேர். இதோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு நெட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மேலே காட்டுது பாருங்கள், ஃப்ரீக்வன்ஸ், இது வந்து சிபியோட ரேண்டிங்கோட அளவை அப்பப்போ உங்களுக்கு காட்டுறது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் பிளிங்க் ஆகுதுல, அது முக்கியம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபியு டைப் குவால்காம் எம்எஸ்எம் 8974 ஸ்னாப் ட்ராகன், இதுதான் இதோட சிபியோட டைப்பு. எத்தனை ஜிகாஹஸ் ப்ராசஸர்னால் 2096 ஜிகாஹஸ் ப்ராசஸர். ஸ்மார்ட் ஃபோன் டைப் இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமானது. இந்த கேட்டகரி தான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். இதில் என்ன பார்க்கணும், இதில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி நேம் மோட்டர்லோ E2 4G லைட் குவால்காம், அதுதான் அது பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன். இது குவால்காம் பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன். அண்டு மோர் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா, மோர் இன்ஃபோ தான் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. ரேம் மெமரி அந்த 3வது லைனில் இருக்குது பாருங்கள், அந்த இதுதான் முக்கியமானது. 1GB டிடிஆர் ரேம் என்னோடது. இந்த டிடிஆர் ரேமில் யூஸ்புல்லில் பார்த்தீங்கன்னா 897 MB இருக்குது. இதுதான் ஒரிஜினல். 1GBனா மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1024ங்கிறது தான் 1GB. அதில் 1GBயில் ஒரு 900 இருந்தால் கூட ஓகே. ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3/4 GB ரேம் மாதிரி தான் இருக்குது. சரி, இது பிரச்சனை இல்லை. இதே பார்த்தீங்கன்னா இப்போ லாவா இண்டெக்ஸில், இண்டெக்ஸில் ஒரு மொபைல் 12,000 போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2GBன்னு ரேம் இருக்கும். ஆனால் இதில் போய் பார்த்தீங்கன்னா அது ஃபேக்காக இருந்ததுன்னா ஃபேக் ரேம் அப்படின்னு 1GB மட்டும் யூஸ்டு போட்டு பாக்கி இருக்கதா ஃபேக்குன்னு காட்டும் இதில். அடுத்தது 3வது லைன் பார்த்தீங்கன்னா சிபியோட டைப் அடினோ ட்ரேட்மார்க், அந்த சிங்கிள் கோர் சிபியூன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து டியூல் கோர், 4 கோர், 8 கோர், அது நிறையா இப்போ வந்திருக்கு. அது பார்த்துங்க, மொபைலுக்கு தகுந்த மாதிரி மாறும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் பிளிங்க் ஆகுதுல, அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட மேன்ஃபேக்சரிங், 2013 மேன்ஃபேக்சரிங் பண்ண இமேஜ் இதில் காட்டும். அடுத்தது இப்படி ஸ்வைப் பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட மொபைலோட ரியல் இன்ஜஸ், சிபியோட ஆடினோ எல்லாமே உங்களுக்கு இதில் காட்டும். அது கிராஃபிக்ஸ் கார்டு, 3D எஃபெக்டு எல்லாமே காட்டும். இதை ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு மோட்டோரோலா கம்பெனி, டிவைஸோட நேமு, டீக்ளேண்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் இதில் கிடைக்கும். இதில் என்ன நம்ம மெயினாக பார்க்குறோன்னா, ரேம் ஒரிஜினலாக இல்லையாங்கிறத இந்த இதில் பார்த்துக்கலாம். பாக்கி ஃபுல் டீட்டெயில் இதில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மேட்ரு. பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், ஏஆர்எம் கார்ட் ப்ராசஸர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முக்கியமானது தான். இதுதான் இந்த அப்ளிகேஷன் உள்ளது. இதுக்காக தான் இந்த இதை வீடியோவாகவே ரெடி பண்ணி போடுறோம். பாருங்கள், இதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மற்றது நல்லது ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை இந்த பேஜில் வந்து நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.